السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புக்கு சற்று முன் ஒரு ஆச்சரியமான சம்பவம் மக்காவில் இடம்பெற்றது. அதாவது, ஹபசா மன்னன் சார்பாக யமன் நாட்டுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்ட அப்ரஹா என்பவன் யமன் தலைநகர் சனாவில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை நிர்மாணித்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு பதிலாக அதன் பக்கம் அரபு சமூகத்தை ஈர்த்து கொள்ள விரும்பினான். இதில் அவனுக்கு மக்காவின் வணிகம் அது சார்ந்த நடவடிக்கைகளை யமனுக்கு திருப்புவதும் நோக்கமாக இருந்தது. மன்னனுக்கு இத்திட்டத்தை எடுத்துரைக்க அவனும் அதை ஏற்று சந்தோஷப்பட்டான். இறுதியில் பிரமாண்டமான தேவாலயம் அமைக்கப்பட்டு அதற்கு குல்லைஸ் என்றும் பெயரிடப்பட்டது. இதை பார்த்து ஆத்திரப்பட்ட மக்காவாசிகளில் ஒருவர் அதை அசுத்தப்படுத்தி அசுத்தத்தால் அதன் சுவர்களிலும் பூசினார். இதை கண்ணுற்ற அப்ரஹா ஆத்திரமடைந்து மக்காவையும் காபாவையும் தரைமட்டமாக்க வேண்டும் எனும் நோக்கில் படையை தயார் செய்து அப்படையில் 13 யானைகளை இணைத்து அவற்றில் தலைமை யானைக்கு மஹ்மூத் என்று பெயரிட்டான். இப்படி மக்காவை நோக்கி செல்லும் வழியில் அரபு கோத்திரங்கள் அவனையும் அவனது படையையும் எதிர்த்தும் அனைவரையும் தோற்கடித்து மக்காவை வந்தடைந்தது அப்படை. மக்கா நகரில் தலைவர் அப்துல் முத்தலிப் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் அப்துல் முத்தலிபின் ஒட்டகைகளை திருப்பிக் கொடுப்பது எனவும் அப்ரஹாவை அவன் விரும்பியதை செய்ய அவன் வழியில் விட்டுவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. அப்துல் முத்தலிப் மக்காவாசிகளை பார்த்து, நீங்கள் எல்லோரும் பெண்கள் குழந்தைகள் அனைவரையும் அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு சென்று விடுங்கள், அப்ரஹாவின் திடீர் தாக்குதலிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என அப்துல் முத்தலிப் கூறினார். அப்ரஹாவின் படையோ மக்காவை நோக்கி புறப்பட ஆரம்பித்து முஹஸ்ஸிர் பள்ளத்தாக்கின் மத்தியில் சென்று கொண்டிருக்கின்ற போது பறவை கூட்டங்கள் தொடராக வந்து கொண்டை கடலை அளவிலான கற்களை அவர்கள் மேல் வீசின. யார் மேல் அக்கற்கள் விழுமோ அவர்கள் உருகி சின்னாபின்னமாகினர். அப்புறம் அப்ரஹாவை ஒரு கல் தாக்கி அவனது தசைகள் துண்டு துண்டாக கலன்று விழ படையை விட்டு விரண்டோடிய அவன் வழியில் செத்து மடிந்தான். இச்சம்பவம் அல்லாவின் அற்புதங்களில் ஒரு அற்புதமாகவும் மக்காவுக்கும் மக்காவாசிகளுக்கும் இறைவனின் பேருதவியாகவும் குறைசிகளுக்கு அவன் அருளிய மாபெரும் அருளாகவும் பார்க்கப்பட்டது. இது பற்றி அல்லாஹ் திருமறையில், யானைப்படையை அவன் என்ன செய்தான் என்று நபியே நீர் பார்க்கவில்லையா? அவர்களின் சூழ்ச்சியை தோல்வியில் ஆக்கவில்லையா? அபாபில் பறவைகளை அவர்களுக்கு அனுப்பி சிஜ்ஜீல் எனும் கற்களால் அவர்களை வீசி மெல்லப்பட்ட வைக்கோல் போன்று அவர்களை ஆக்கினானே என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.